அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கிறேன் நாம் இன்னைக்கு ஆறாம் வகுப்புல மூன்றாம் பருவத்துல இயல் இரண்டுல இரண்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இயல் இரண்டுல பாதம் அப்படிங்கிற ஒரு கதையை படிக்கலாம் இந்த கதை கேட்குறது மூலமாக உங்களுக்கு இந்த கதை ஞாபகம் வச்சு கதையை ஞாபகம் வைக்கிறப்ப அந்த ஆசிரியரோட பேரும் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் இந்த கதையை எழுதுன ஆசிரியர் யாருங்கிறது இது உங்களுக்கு நூல் நூல் ஆசிரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இந்த கதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் கதை அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ கதையை கேட்காதீங்க அப்படிங்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க அதுலயும் வந்து நம்ப முடியாத கற்பனை கதைகள் கொண்ட விந்தை கதைகள் எல்லாம் சொல்றப்ப அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது எல்லாத்தையும் அனைவரைக்குமே பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் கதையில சிறந்த கருத்தும் கூறப்படுமானா அந்த கதையில ஒரு சிறந்த கருத்தும் கூறப்பட் சொன்னாங்க அப்படின்னா அது வந்து சக்கர பந்தலில் தேன்மலை பொழிஞ்சது மாதிரி ம மேன்மேலும் சுவையா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கதையத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பாருங்க என்னைக்கும் போல தியேட்டர் வாசல்ல உட்கார்ந்து இருந்தா ஒரு காலனி தைக்கும் மாறி மாறி அப்படிங்கிறவர் வந்து காலனி தைக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து ஒரு தியேட்டர் வாசல்ல உட்காந்துருக்கிறார் இப்போ காலை அந்த அன்னைக்கு பார்த்தோம்னா காலையிலேயே மழை பெய்ய மழை வந்து இடைவிடாம பெய்யருக்கு துவங்கிடுச்சு தனது அறுப விரல்களால் நகரமெங்கும் எங்கும் எதையோ தேடுவதற்குள் படர்ந்து கொண்டிருந்தது பாருங்க எவ்வளோ அழகா இந்த லைன்ஸை சொல்லியிருக்காங்க மழை வந்து எல்லா பக்கம் பெஞ்சது அப்படிங்கிறத எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க காலையிலேயே துவங்கிய மலை இடைவிடாது தனது அறுப விரல்களால் நகரமெங்கும் எதையோ தேடுவது போல் படர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு எவரேனும் காலனி தைக்க வரக்கூடுமோ அப்படின்னு ரொம்ப பசியோட காத்துட்டு இருந்தாரு அப்போ அவர் பசியோடு இருக்கிறவருக்கு என்ன தோணுதுன்னா நம்மளுக்கு ஒரு டீ கூட இந்த பசி அடங்கிடும் அதுக்கும் கூட ஒரு ரூபா வேணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அப்ப வந்து மழை ரொம்ப அதிகமா பெய்ய துவங்கிருச்சு காற்றும் அந்த மழை பெய்யறப்பவே காற்றும் சேர்ந்து வந்துச்சு காற்றும் மழையோடு சேர்ந்து கொண்டது அந்த நீண்ட தெருவுல வந்து யாருமே இல்லை அவரும் ஒரு மரம் அவரும் ஒரு மரமும் எட்டு பழைய செருப்புகளும் தான் இருந்தது அவர் வந்து எத்தனை எட்டு செருப்பு வச்சுட்டு ஒரு மரத்துக்கிடையில உட்காந்துருந்துருக்காரு அதை தான் சொல்லியிருக்காங்க அப்புறம் சினிமா தியேட்டரோட குறுகிய வளப்பிரச்சனத்துல இருந்து குடை இல்லாம நனைஞ்சபடி ஒரு சிறுமி வர அந்த சிறுமி மீன மாதிரி பக்கத்துல வந்துட்டு உடனே அவருக்கு அவர் அவர் அருகில் வந்து தனது இடக்கையில் வைத்திருந்த காலனி ஒன்றை குனிந்து தரையில் இட்டு தைத்து வைக்கும்படி சொல்லிட்டு அவர் நிமிந்து பார்க்கறக்குள்ளேயே அந்த பொண்ணு ஓடிடுறா தெருவோட அவ தெருவில் ஓடி அடுத்த வளைவின் சுவர்களை கடந்து போயிட்டா அப்ப அந்த காலனி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளவு இளம் சிவப்பு நிறத்துல இருக்குதான் அந்த காலனி வந்து எல்லாத்தோட காலனி மாதிரி இல்லாம ஒரு நல்ல வேலைப்பாடோட வெல்வெட் வெல்வெட் தைத்து பூ வேலை கொண்ட காலனியாக இருக்குது அந்த காலனி வந்து சிறுமியோட பாத வாசனை வந்து படிந்திருந்தது அது வந்து ஏதோ ஒரு பெயரிடப்படாத நறுமணமா இருந்துச்சு நல்ல மனமா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்புறம் கிளிசலை தைத்து வச்சுட்டு அந்த பொண்ணு வருவா வருவா அப்படின்ட்டு வந்தானா நம்மளுக்கு டீ குடிக்கிற காசு கிடைக்கும் அப்படிங்கிற இதை நினைச்சிட்டு அவருக்கு வந்து அந்த டீயோட ருசி வந்து அப்பவே அந்த நாக்கில் அவருக்கு அப்ப அவ்வளவு பசியா நம்ம டீ குடிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையிலேயே அவருக்கு அந்த டீயோடைய ருசி அவரோட நாக்குல தெரியுது அந்த அளவுக்கு அவருக்கு பசி இருந்திருக்கு அப்புறம் காற்று மழையும் வந்து எச்ச அடிச்சு தீ ரொம்ப தீவிரமாகி சுழறுகின்றன அப்புறம் பின் மதியம் அது வந்து ஓய் ஓய்ந்து ஒய்ந்தபோது ஒழித்தி வளைகள் ஆங்காகே அப்படியே லைட்டா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருக்குது அப்ப அவர் வந்து அந்த சிறுமிக்காக காத்துட்டு இருக்கிறாரு நிச்சயம் ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு இனி கிடைச்சிரும் அப்படின்ட்டு அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் பார்த்தா அந்த பொண்ணு வரவே இல்லை மறுபடியும் மழைதான் வந்துச்சு மழை வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாங்கன்னா சரி எட்டாம் ரெண்டாம் ஆட்டம் முடிகிற வரைக்கும் இருக்கலாம் சினிமா தேட்டர்கள் ரெண்டாம் மாட்டம் முடிகிற வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மத்தகையவே அந்த பொண்ணு வருவாளான்ட்டு காத்துட்டே இருந்திருக்கிறாரு அப்புறம் அவர் சரி அந்த பொண்ணு மலைக்கு பயந்து வீட்டிலேயே இருக்கலாம் இருந்திருப்பாளோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த அவரோட அந்த காலனியை வந்து அவரு கூடயே எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு அடுத்த நாள் காலையில் மழையே இல்லை நல்ல வெயிலாக இருக்குது அந்த இளம் சோப்பான அந்த காலனியை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு முறை நன்றாக தொடச்சிட்டு அவரோட நீல விரிப்பில் வயிற்சிட்டு மற்ற வேலைகளை ஈடுபட துவங்கினார் அந்த அன்றைக்கும் பார்த்துட்டோம்னா சிறுமி வரவே இல்லை இப்போ ரெண்டாம் நாள் ஆச்சு இவ் ஒருவேளை மறந்துட்டாலோ இல்லை யார்கிட்ட கொடுத்தோங்கிறது தெரியாம அஹ் அப்படி எல்லாம் அவர் நினைச்சிட்டு மறுபடியும் அந்த மறு அடுத்த நாளும் அதே நைட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாரு அப்புறம் மூன்றாவது நாள் பார்த்துட்டோம்னா மூன்றாவது நாளும் அதே மாதிரி அந்த பொண்ணு வரவே இல்லை ஆனால் இவர் டெய்லியும் எடுத்துட்டு வந்துட்டு போயிட்டு அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த மாரியோட மனைவி வந்து அந்த செருப்பை பார்க்குறாங்க பார்த்ததும் அவருக்கு இந்த செருப்பு பாருங்களேன் இந்த படத்துல காட்டியிருக்காங்க பாருங்க இது இந்த பிங்க் கலர்ல இருக்கிற செருப்பு அந்த செருப்பை பார்த்ததும் அவளுக்கு வந்து அந்த பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப அதன் வசீகரம் வந்து அவள் கையில் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தோன்றுச்சு அப்புறம் உடனே வந்து அந்த சிறுமிக்கு அது வந்து சின்ன பொண்ணு போடுற காலனி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவளுக்கு தோணுது அப்புறம் ஆனால் அது பார்த்ததும் அவளுக்கு அது இருக்கிற அழகை பார்த்துட்டு நம்ம காலுக்கு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு ஆசையா இருந்துச்சு அதனால அவரோட அது வந்து வலதுகால் செருப்பு அவரோட வலதுகாலெலாம் அந்த கா செப்பலுக்குள்ள காலை விட்டு பார்க்குறா அப்ப விட்டு பார்த்ததும் பார்த்தா அவளுக்கு சரியா இருக்குது ஆனா இது வந்து சிறுமியோட காலனி இருக்குதுன்னு நானும் அவளுக்கு பொருந்தது அப்ப இன்னொரு காலனி எங்க அப்படிங்கிறத அந்த பைக்குள்ள தேடிட்டு இருக்கிறா அப்போ தேடி பார்க்கும்போது அந்த சத்தம் கேட்டுட்டு மாறி ரொம்ப கோமா உள்ள வந்து அவரோட மனைவியை வந்து திட்டுறாரு திட்டிட்டு அந்த காலனியை கலெட்ட சொல்லி திட்டிட்டு அவர் சொல்லுவதை என்ன சொல்றான்னு கூட கேட்காம அவர் வந்து காலத்தை சொல்லி திட்டிட்டு இது அவ அந்த போட்டோக்கப்புறம் தைச்சிருச்சு கிழிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிறத கையில எடுத்து உயர்த்தி பார்க்குறாரு ஓகே கிளியில அப்படின்ட்டு அப்புறம் சிறுமியோட காலனி இவளுக்கு தைத்தது போல சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அவருக்கு ஒரு வியப்பா இருக்குது அந்த ஒற்றை காலனி என்ன பிடுங்கி போட்டு கை பையில கட்ட முயற்சிக்கிறாரு அதுக்கப்புறம் அவ வந்து முன்மொழிச்சபடியே வாசலுக்கு வீட்டு வாசலுக்கு அவங்க ஒய்ஃப் போயிடுறாங்க அப்புறம் காலனி வந்து அவருக்கும் ஆசை அவருக்கும் அந்த காலனியை பார்க்க பார்க்க மறுபடியும் ஆசையா இருக்குது அப்ப சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் அந்த அவருடைய வழக்கால் வந்து அந்த காலனி நுணை உள்ள விட்டு பார்க்குறாரு உள்ள விட்டு பார்த்தோம்னா அவருக்கும் சரியா இருக்குது அப்போ அவருக்கு ஒரே விசித்திரம் தின்னது விசித்திரமா இருக்குது அப்படின்ட்டு ரெண்டு பேர் வேறு என்னோட அவரோட கால் ஒரு சைஸில் இருக்கும் அவரோட ஒய்ஃப் கால் ஒரு சைஸ் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் பொருந்தது அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அது எப்படி அப்படிங்கறத அவர் அவரால் யோசிக்கவே முடியல அப்புறம் எப்படியோ அதை வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சேர்த்துடணுங்கிறதுல அவர் ரொம்ப அது ரொம்ப இதாக இருக்கிறார் குறிக்கோளாக அவரோட குறிக்கோள் அந்த காலனியை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்தணும் அப்படிங்கிறது தான் இருக்கிறார் அப்புறம் அதை அப்படின்னு நினச்சிட்டு அவர் எப்பும் போல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அடுத்த நாள் பார்த்தா பகலில் கூட வேலை செய்கிறாங்க கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த காலனியோட விசித்திரம் பற்றியெல்லாம் சொல்கிறப்ப அவருக்கும் ஆசை வந்துருச்சு அவரும் அந்த கால அவ அந்த காலனியில அவரோட காலை விட்டு பார்க்குறாரு அவருக்கும் கரெக்டாக போறது அப்போ இந்த மாதிரி இந்த செய்தி வந்து அப்படியே நகருக்குள்ளே எல்லாருக்கிட்டேயும் பரவுது அப்ப அந்த காலணியை போட்டு பார்க்க ஆசை கொண்ட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா டெய்லியும் வந்து அவங்களுக்கு அது எப்படி கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத பார்த்து அதிர்சரிச்சு போறாங்க அப்போ அந்த காலணி வந்து ஒரு வயது குழந்தையிலிருந்து வயசான தாத்தா எல்லாருக்குமே வந்து பொருந்துற மாதிரி இருந்துச்சு அதை காலில் அணிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மேகத்துணக்குகள் மேக துணக்குகள் வந்து காலடியில பரவுற மாதிரியும் அப்படியே கால்நடியில் அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரியுமே பனியோட அந்த மிருது தன்மை வந்து படர்வது போலவும் இருக்கிறத நிறைய பேர் சொல்றாங்க அப்ப அவர் வந்து வராது போன காலனிக்குரிய சிறுமியை நினைச்சு அப்ப அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வந்து பார்த்து எல்லாம் சொல்றப்ப அந்த பொண்ணை அவருக்கு நினைச்சுக்கிறாரு இத்தனைக்கும் இந்த பொண்ணுதான் காரணம் அப்படிங்கிற அதுக்கப்புறம் வந்து கோடைக்காலம் பிறந்துருச்சு அப்ப எண்ணற்ற சிறுமிகளும் பெண்களும் ஆண்களும் எல்லாருமே வந்து அந்த விந்தை காலனியை பார்த்து போட்டு பார்க்கறதுக்காக நிறைய பேர் வர்றாங்க அதை அணிந்து பார்க்க அவர்களே அப்ப போட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அவங்களே பணமும் அவருக்கு கொடுக்குறாங்க அப்ப டெய்லி டெய்லி தினசரியாக பணம் வந்து அவருக்கு பெருகிட்டே போகுது அப்ப வருஷங்கள் நிறைய போயிருச்சு அப்ப அவர் வந்து பணம் வர வர அவர் என்ன பண்றாருன்னா ரெண்டு பசு வாங்குறாரு அப்புறம் வீடு கட்டுறாரு எப்படி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இந்த கலை அப்புறம் அவர் வாழ்வினோட நிலை வந்து உயர்ந்துட்டே இருக்கு அப்போ அந்த சிறுமி வந்து வருவாளா அப்படிங்கிறதையும் அவர் அப்பப்போ பார்த்து ஏடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி எல்லாரும் வரும்போது போட்டு பார்க்க உள்ள சிறுமியும் வராலாம் அப்படிங்கிறதையும் அவர் தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்புறம் அவர் வருவதற்கு முன்பாகவே காலையில பலர் வந்து இந்த செருப்பை போட்டு பார்க்கறக்காக கொஞ்ச நாள் நல்ல பிரபலம் பிரபலம் ஆயிடுறாரு அப்புறம் அந்த அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மரத்துக்கடியில் நிறைய பேர் வந்து அவருக்காக வரிசையில் காத்துட்டு நிற்கிறாங்க அப்ப அணிந்து பார்ப்பாங்க அப்ப அதை போட்டு பார்த்தப்போ அவங்களுக்கு மூ முகத்துல ஒரு சந்தோஷம் பீரிடும் கலை அப்புறம் களைஞ்சு போயிடுவாங்க இப்படியா மாறிக்கு வந்து முப்பது வருஷம் கலந்து போயிடுச்சு அந்த வருடம் ரொம்ப மழைக்காலம் உரத்து பெய்தது ஓர் இரவில் காலனியோடு வீடு திரும்பும் போது அதை திருட முனைந்த இருவர் ரெண்டு பேர் வந்து தடியால தாக்க பழம் இருந்து கத்தி கீழே விழுந்துடுறாரு அப்ப யாரோ அவரை காப்பாற்றினார்கள் அப்போ அந்த காலணி வந்து திருடு போகலை அதனால் தலையில் பட்ட அடி அவரை வந்து அவருக்கு தலையில் அடிப்பட்டங்காட்டி ரொம்ப பலவீனம் அடிச்சிட்டாரு அப்புறம் வீட்டை விட்டு வெளியேறி நடக்க முடியாதவராக அந்த அளவுக்கு ஆயிட்டார் அப்போ அந்த சிறுமிக்காக அவர் மனம் ஆனால் அந்த அவர் அந்த பொண்ணை மறக்கவே இல்லை அந்த சிறுமி எப்படி இருந்தாலும் வருவா வருவா அப்படிங்கிறத நினைச்சிட்டே இருக்காரு நம்ம எப்படி செத்து போறக்கு முன்னாடி ம நம்மளோட மரணத்துக்கு முன்னுக்குள்ளேயே எப்படி அந்த பொண்ணை ஒரு தடவையாவது நம்ம சந்திரச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அவர் இருக்கிறாரு அப்புறம் நாம வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு இந்த பொண்ணு தான் காரணம் அந்த பொண்ணு கிட்ட இந்த இதை கொடுக்காம நம்ம போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய கடன் சுமையா இருக்கும் அப்படி அது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் அப்படிங்கிறத அவர் நினச்சிக்கிறாரு அப்புறம் பார்வையாளர்கள் வந்து அவர் வீடு வீடுக்கே வந்து அந்த செப்பலை போட்டு அந்த காலனியை அணிந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு நாள் நைட்டு ஒரு ஒரு மலை இரவு ஒரு மலை இரவில் பார்வையாளர் யாருமே வந்து போய் எல்லாரும் வந்து போனதுக்கு அப்புறமா பார்த்துட்டீங்கன்னா கதவை மூடிட்டு உள்ள போறாரு அப்ப உள்ள திரும்புறப்ப பாத்துட்டா யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேட்டதும் கதவை திறந்துட்டு மறுபடியும் உள்ள வர்றாங்க காலையில வாங்க அப்படின்னு சொல்றப்ப மத்திய வயதில் ஒரு பெண் வந்து நனைந்தபடி நின்றுருந்தாங்க அவ அந்த பொண்ணு தனிவான குரல்ல சொன்னால் வெகு தாமதமாகிவிட்டது எனது காலனியை த தச்சுட்டிங்களா இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா அப்போ அவர் வந்து அடையாளம் கண்டுக்கிறார் அந்த பொண்ணு தான் அந்த சின்ன பொண்ணு தான் சிறுமிதான் அப்படிங்கிறத அந்த பெண் தன் கையில் இருந்த கூடு த கையில் இருந்த கூடையிலிருந்து சிவப்பு நிற இடக்கால் அவருடைய இடதுகால் அஹ் காலனியை எடுத்து அவர் முன்னாடி காட்டி இதனோட வலது காலனி தைக்க கொடுத்துருந்தேன் நினைவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அவரும் வந்து தலையாட்டிட்டு அந்த கா அவர்கிட்ட இருந்தா அந்த காலனியை எடுத்து வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அப்ப அந்த பொண்ணு வந்து அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கிட்ட இவர் வந்து சொல்றாரு இந்த காலனி உலகின் எல்லா பாதங்களுக்கும் பொருந்துகிறது இந்த காலனி பார்த்துட்டிங்கன்னா இந்த உலகில் இருக்கிற எல்லாத்துக்குமே பொருந்துது அப்படின்னு சொல்றாரு அப்போ அவ ஆச்சரியமா தலையாட்டிட்டு தன்னிடம் இருந்த நாணயம் எதையோ அவரிடம் அவருக்கு வந்து அவர்கிட்ட ஏதோ காசு எடுத்து கூடியா கொடுத்துட்டு அந்த கூடையில காலனியா போடுறான் இந்த சொத்து வாழ்வு அவள் தந்தது அவள் யார் என அறிய அவளாக கேட்டாள் அப்ப அந்த பொண்ணு யாரு என்னன்னு அவர் கேக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா ஒண்ணு சொல்லாம சிரிச்சிட்டு மறுபடியும் மலையில் போயிட்டா அப்ப தெருவிளக்கு கம்பம் அருகே வந்து கூடையில் இருந்த இரண்டு காலனியும் எடுத்து தரையிலிட்டு கீழே போட்டு கூடல இருந்த செருப்பை கீழே எடுத்து போட்டுட்டு அவ காலில் விட்டு பார்க்குறான் அப்ப அந்த இடது காலனி கரெக்டா இருக்குது ஆனா த தச்சு கொடுத்த அந்த வலது காலனி வந்து அவருக்கு பொருந்த இல்லை சிறிதாக இருந்தது இதோடு இந்த கதையை முடிச்சிடுறாங்க இப்ப பாருங்க இந்த பாதம் அப்படிங்கிற இந்த கதையை எழுந்தது யாருன்னா எஸ் ராமகிருஷ்ணன் இவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர் இப்ப ராமர் பாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய பேர் வந்து வச்சுக்கு சாமி கும்பிட்டுருப்பாங்க அப்போ பாதம்ங்கிறது இந்த இவர் கதை எழுதின பேரும் பார்த்துட்டிங்கன்னா ராமகிருஷ்ணன் அப்படின்னே வருது அப்போ ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் பாதம்ங்கிறது எஸ் ராமகிருஷ்ணன் இவர் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்களும் இப்போ இருக்கிற எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் அப்படின்ட்டுருக்காங்க இவர் வந்து நாவல்கள் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்பு தொகுப்புகள் சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்பு வந்து நீள்கின்றது இந்த மாதிரி நிறைய அவர் எழுதிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இதுவும் வந்து இவர் எழுதி ஏராளமான இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு நூல் நூல் ஆசிரியருக்கு எத்தனை இது பார்த்துக்கோங்க உபபாண்டவம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் பாதம் மொத்தம் அஞ்சு இது அது அஞ்சு இதுக்குமே ஒருத்தர் தான் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பாதம் மட்டும்தான் கொடுக்கணுங்கிறது இல்லை நூல் நூல் ஆசிரியருக்கு இந்த மாதிரி இந்த உபாபாண்டம் பாண்டம் கதாவிலாசம் தேசாந்திரி கால் முளைத்த கதைகள் இதில் எது வேணாலும் கொடுத்து கேட்கலாம் அப்புறம் இந்த பாதம்ங்கிற கதை வந்து எதுல எடுத்திருக்காங்கன்னு பாத்துட்டீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தான் வந்து இந்த பாதம்ங்கிற சின்ன கதை இடம் பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப மொத்தம் ஆறு நூல் பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன்னா பாதம் பாதத்தோட பாதம்னா கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப பாதம் கால் முளைத்த கதைகள் பாதம்ங்கிறதும் காளை குறிக்கும் கால் முளைத்த கதைகள் எழுதுனதும் ராமகிருஷ்ணர் தான் அப்போ ராமர் வந்து உபவாசம் நிறைய பண்ணிக்கிறாரு அப்போ உப பாண்டவம் அது வெஞ்சிருங்க அப்புறம் ராமரை வச்சு கதை இருக்குது அதனால ராமர் கதாவிலாசம் அப்புறம் தேசங்கள் தோறும் ராமரை பத்தி எல்லாரும் சொல்றாங்க அதனால தேசாந்திரி அப்படி வச்சுக்கலாம் நீங்கள் ஷார்ட்கட்டு அப்ப பாதம்ங்கிற கதையை எழுந்தது ராமகிருஷ்ணர் அவர் எழுதின மத்ததெல்லாம் அதாவது ராமர் பாதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ராமர் பாதம்னா அப்ப பாதத்தோட தொடர்புடைய காலு கால் முளை கால் முளைத்த கதைகள் அது ஒன்றாச்சு அப்புறம் உபவாசம் உப பாண்டவம் வந்துடும் கதா விலாசம் தேசாந்திரி அப்புறம் தாவரங்களின் உரையாடல் இது எல்லாமே இவர் எழுதின நூல்கள் தான் தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிறது என்னன்னா சிறுகதை தொகுப்பு இதையும் ஞாபகம் கரெக்டாக வச்சுக்கோங்க சிறுகதை தொகுப்பு இது தாவரங்களின் உரையாடல்ங்கிறது சிறுகதை தொகுப்பு இதிலிருந்து எடுத்தது எடுத்ததுதான் இந்த பாதம்ங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நம்ம அடுத்த கிளாஸில் எதை பார்க்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு இலக்கணம் பார்க்கலாம் தேங்க்ஸ்